கிறிஸ்துவின் பாடுகள் எனக்காக. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து கொல்கத்தா வரைக்கும் பட்ட பாடுகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 18:1 வாசித்து பாருங்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு போகிற வழியில் கெதரேன் என்கிற ஒரு ஆற்றை கடந்துதான் அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு புறப்பட்டு போவார். அந்த ஆற்றை கடக்கும் போதும் சரி, அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே உள்ளே நுழையும் போதும் சரி, ஒரு சிறிய பாலம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் ஏறக்குறைய 256,500 ஆடுகள் பலியிடப்பட்டது. அது அந்த நாளிலே அந்த ஆற்றில் அந்த பாலத்திற்கு அடியில் இரத்த ஆறு போல ஓடியது. யோசியா அவன் நாட்களில் வாழ்ந்தபோது 2 Kings 23:22 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலிலும் யூதாவின் நாட்களிலும் ஒருவரும் செய்யக்கூடாதபடிக்கு மகிமையான ஒரு பஸ்காவை அவன் நாட்களில் செய்தான். எங்கும் இரத்தம். இது எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தின் பாவத்தை கழுவுகிறதற்காக தம்முடைய முழு இரத்தத்தை ஆற போல ஊற்றினார். அந்த பாலத்தில் போர் செய்பவர்கள் பிரதான ஆசாரியர்களும் திரளான ஜனங்கள் வந்தபோது அந்த பாலத்தின் வழியாக அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். கீழே தள்ளும்போது அவர் அந்த பாலத்தில் விழுந்து அவர் உதடு கிழிந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறார். அவர் ரெண்டாவதாக இரத்தம் சிந்தின இடம் அந்த பாலத்தின் மத்தியில். இந்த பாடுகளையும் இயேசு நமக்காக பட்டார், எனக்காக. தகப்பனே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் எவ்வளவு சுவாமி! இரத்த ஆறுகளாய் உதடு கிழிந்து இந்த வேதனைகளையும் பாடுகளையும் எங்களுக்காக பட்டீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.